வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் சிந்து இந்திய விமானப்படைக்காக முப்பத்தி ஆறு விமானங்கள் வாங்கப்பட்ட பின் ரஃபேல் விமானங்களின் கடற்படைக்கான பாதிப்பு விமானம் தொடர்பாகவும் இப்போது இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன இந்திய கடற்படையின் இரண்டாவது விமானம் தாங்கி கப்பல் இப்போது கடல் சோதனைகளில் ஈடுபடுகிறது அடுத்த ஆண்டு அது வளமையான கடல் பாவனைக்கு வந்துவிடலாம் அதன் மேட்டளத்தில் வைத்து இயக்கப்படுவதற்காக ரஷ்ய தயாரிப்பு மிக் டுவெண்டி நைன் ரக விமானங்கள் முன்பே வாங்கப்பட்டன ஆனால் இந்திய கடற்படை மிக் டுவெண்டி நைன் ரக விமானங்களை புதிய விமானம் தாங்கி கப்பலின் மேட்டளத்தில் வைத்து இயக்குவதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை இதனால் வேறு ரகங்களிலான விமானங்களை வாங்குவது குறித்த பல ஜோசனை கோரிக்கைகள் பாதுகாப்பு அமைச்சிடம் கொடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்தின் எஃப்ஏ எயிட்டின் சுப்பர்ஹோனட் விமானம் இந்திய கடற்படையின் பரிசீலனையில் உள்ளது இப்போது ரஃபேல் விமானங்களின் கடற்படைக்கான வடிவமும் பரிசீலனையில் உள்ளது இந்திய விமானப்படை இயக்கும் ரஃபேல் விமானங்களில் இருந்து அதன் கடற்படைக்கான வடிவம் வேறுபட்டது இந்த விமானத்தை ரஃபேல் எம் என்று அழைப்பார்கள் எம் என்பது மெரைன் என்பதை குறிக்கும் ரஃபேல் எம் விமானத்தை இந்தியாவுக்கு கொண்டு சென்று அதை ஒரு விமானம் தாங்கி கப்பலின் மேட்டளத்தில் இருந்து பறக்க வைப்பது சாத்தியம்தான் என காட்டும் ஏற்பாடுகள் இப்போது செய்யப்படுகின்றன இதற்கான தேதி இன்னமும் குறிக்கப்படவில்லை ஆனால் மூன்று மாதங்களுக்குள் இது நடைபெறும் என்று கூறுகிறார்கள் இந்தியா அமெரிக்க தயாரிப்பு விமானங்களை பயன்படுத்துகின்றது ஆனால் அவற்றில் எதுவுமே தாக்குதல் விமானங்கள் அல்ல அதே நேரத்தில் இந்திய விமானப்படையிடம் பிரெஞ்சு தயாரிப்பு தாக்குதல் விமானங்கள் உள்ளன அதனால் கடற்படைக்காக வெளிநாட்டு தாக்குதல் விமானங்களை வாங்க முடிவு செய்தால் அமெரிக்க விமானங்களை விட பிரெஞ்சு தயாரிப்பு விமானங்கள் அதிகம் விரும்பப்படலாம் ரஃபால் விமானத்தின் கடற்படை பதிப்பு ரஃபால் போட்டியில் குதிக்கின்றது என்று எடுத்துக் கொள்ளலாம் அமெரிக்க தயாரிப்பு எஃப்ஏ எயிட்டீன் விமானத்திற்கும் ரஃபால் எம் விமானத்திற்கும் இடையே ஒரு முக்கிய வேறுபாடு உள்ளது எஃப்ஏ எயிட்டீன் விமானத்தை விமானம் தாங்கி கப்பல் மேல் தளங்களில் அதிக எண்ணிக்கையில் நிறுத்த முடியும் அதற்கு காரணம் அதன் இறக்கைகளை அதாவது விங்ஸை மேல் நோக்கி மடிக்க முடியும் ரஃபேல் எம் விமானங்களின் இறக்கைகளை மடிக்க முடியாது அது அமெரிக்க தயாரிப்பு விமானத்திற்கு ஒரு அனுகூலம் இந்திய விமானம் தாங்கி கப்பல் மேத்தளத்தில் நிறுத்த திட்டமடிக்கின்றார்கள் என்பதில் அமெரிக்க தயாரிப்பு விமானத்திற்கான வாய்ப்பு தங்கியுள்ளது இங்குள்ள முக்கியமான மற்றொரு விஷயம் அமெரிக்க தயாரிப்பு விமானம் தாங்கி கப்பல்களின் மேத்தளத்திற்கும் இந்தியா பயன்படுத்தும் விமானம் தாங்கி கப்பலின் மேத்தளத்திற்கும் இடையே உள்ள ஒரு முக்கிய வேறுபாடு இந்தியா பயன்படுத்தும் விமானம் தாங்கி கப்பலின் மேட்டளத்தில் விமானங்கள் மேலழும் போது அதன் ஒரு முனையில் கப்பலின் மேட்டளம் உயர்ந்த நிலையில் காணப்படும் விமானம் அதிலோடி மேலும் போது அது அமைந்துள்ள கோணம் அந்த விமான மேலழலுக்கு உதவி செய்யும் இதை என்று சொல்வார்கள் இதற்கான கப்பல் மேட்டளத்தை ஸ்டோபார் என்பார்கள் இந்த ரகம் மேல்ளத்தில் இருந்து விமானம் மேலும் போது கப்பல் மேல் இருந்து விமானம் வெளியே போகும் முதல் பத்து வினாடிகள் முக்கியமானவை அதற்குள் விமானத்தை பறக்கும் நிலைக்கு கொண்டு செல்லவில்லை என்றால் விமானம் கடலுக்குள் வீழ்ந்துவிடும் இதற்கு விமான என்ஜினுக்கு அதீத சக்தி தேவை இப்படியான பறத்தலை செய்யக்கூடிய விமானங்களை தான் இந்தியா வாங்க வேண்டும் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் மேட்டளம் தளம் கட்டோபார் ரகத்திலானது அதில் விமானத்திற்கு கப்பலின் மேட்டளமே சக்தி கொடுத்து தள்ளிவிடும் அந்த விமான என்ஜினுக்கு அதீத சக்தி தேவையில்லை அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனம் போயிங் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இப்படியான மேலொன்றை தமது எயிட்டீன் விமானங்களாலும் செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டியது ஆனால் அந்த பரிசோதனை அமெரிக்காவில் உள்ள ஃபெரோக் சென்ட் ரிவர் கடற்படை தளத்தில் வைத்து செய்து காட்டப்பட்டது இந்தியாவில் அல்ல ரஃபேல் விமானங்களின் அந்த பரிசோதனைக்காக ரஃபேல் எம் ரக விமானம் ஒன்றை இந்தியாவுக்கே நேரே கொண்டு போய் பரிசோதித்து காட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் அதற்காக இந்தியாவின் விமானம் தாங்கி கப்பல் ஒன்றின் மேத்தளத்தில் வைத்து இந்த பரிசோதனையை அவர்கள் செய்ய போவதில்லை இந்தியாவில் உள்ள கோவா கடற்கரையோடு உள்ள இந்திய கடற்படை தளம் ஐஎன்எஸ் என் வைத்து இந்த மேலழல் பரிசோதனையை செய்து காட்ட போகிறார்கள் இந்திய விமானம் தாங்கி கப்பலுக்கு விமானங்களை வாங்குவதில் கடந்த ஆண்டு முக்கியமான கொள்கை மாற்றம் ஒன்று நடைபெற்று விட்டது இதன்படி இந்திய கடற்படையும் இந்திய விமானப்படையும் தமக்கிடையே விமானங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு பொறிமுறை வந்துள்ளது இந்தியாவின் இரண்டு எல்லைப் பகுதிகளில் அச்சுறுத்தல் உள்ளதால் இப்படியான ஒரு பொறிமுறை அவசியமானது என இந்திய பாதுகாப்பு அமைச்சு கருதுகிறது இதன்படி விமானப்படையின் தேவைகளுக்கு கடற்படையின் விமானங்களை பயன்படுத்தலாம் இங்குள்ள ஒரு முக்கிய வேறுபாடு இந்திய கடற்படையின் விமானங்களை இந்திய விமானப்படையால் பயன்படுத்த முடியும் ஆனால் இந்திய விமானப்படை விமானங்களை இந்திய கடற்படை தமது விமானம் தாங்கி கப்பல் ஒன்றில் இருந்து இயக்க முடியாது கடந்த ஆண்டு இந்தியாவின் லடாக் எல்லைப் பகுதியில் சீன ராணுவம் தமது படைகளை குவித்த போது இந்திய விமானப்படை அதிக எண்ணிக்கையிலான விமானங்களை தாக்குதல் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியது

பயன்படுத்தப்பட்டன அதன் பின்னரே அந்த புதிய கொள்கை மாற்றம் ஏற்பட்டு விமானப்படையும் கடற்படையும் தமது விமானங்களை எந்த தரப்புக்கு அதிக தேவை உள்ளதோ அங்கு பயன்படுத்தலாம் என முடிவு செய்யப்பட்டது இது இந்தியா தமது தேசிய பாதுகாப்புக்காக எடுத்த ஒரு முடிவு அதே நேரத்தில் இந்திய கடற்படைக்கு விமானங்களை கொடுக்க தயாராக உள்ள அமெரிக்க மற்றும் பிரெஞ்சு நிறுவனங்களின் பார்வையில் இந்த கொள்கை முடிவில் ஒரு வேறுபாடு உள்ளது ரஃபேல் விமானங்களை தயாரிக்கும் பிரெஞ்சு நிறுவனம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறது அதாவது ரஃபேல் எம் விமானங்களை கடற்படை தேவைகளுக்கு மட்டுமன்றி விமானப்படையின் தேவைகளுக்காகவும் பயன்படுத்தலாம் என்ற கொள்கையை பிரான்ஸ் ஆதரிக்கிறது ஆனால் எஃப்ஏ எயிட்டீன் விமான தயாரிப்பு நிறுவனம் போயிங் கடற்படைக்கான விமானங்கள் கடற்படையின் பாவனையில் மட்டுமே சரியாக இயங்கும் அதை விமானப்படையின் தேவைகளுக்கு பயன்படுத்த முடியாது என்று கருதுகிறது இது இந்திய கடற்படையின் தேவைகளுக்கு வெளிநாட்டு விமானம் ஒன்றை வாங்க முடிவு எடுத்தால் அது ரஃபேல் விமானங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக பார்க்கப்படும் அதே நிரத்தில் இங்கு மற்றொரு விஷயத்தையும் கூற வேண்டும் விமானங்களை வாங்குவதற்கு முன் தகவல்களை பெறுவதற்காக आरएफஐ என்ற கேள்வி கோரிக்கை ஒன்றை கடற்படியாோ பாதுகாப்பு அமைச்சடம் கொடுக்க வேண்டும் 2017 ஆம் ஆண்டு இந்திய கடற்படை தமக்கு 57 புதிய விமானங்கள் தேவை ஆர் கேள்வி கோரிக்கையை இந்திய பாதுகாப்பு அமைச்சுக்கு கொடுத்தது அது கொடுக்கப்பட்ட சிறிது காலத்தில் டிஆர் டிஓ எனப்படும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு விமானம் தாங்கி கப்பல்களுக்கான இரட்டை எஞ்சின் விமானங்களை தாம் தயாரிக்கப் போவதாக அறிவித்தது TBDF எனப்படும் இந்திரக விமானங்கள் எப்போது தயாரிக்கப்படும் என்று இன்னமும் அறிவிக்கப்படவில்லை அதே நேரத்தில் இந்திய தயாரிப்பு விமானங்களுக்கு கடற்படையில் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் எண்ணமும் இந்திய பாதுகாப்பு அமைச்சுக்கு உள்ளது இதனால் ரஃபேல் எம் விமானங்கள் இந்தியாவில் பரிசோதிக்கப்பட்ட பின்னரும் இந்திய கடற்படைக்காக வெளிநாட்டு தயாரிப்பு விமானங்கள் வாங்கப்படுமா அல்லது டிஆர்டிஓவின் இந்திய தயாரிப்பு விமானம் தயாராகும் வரை காத்திருப்பதாக என்ற முடிவை இந்திய பாதுகாப்பு தான் எடுக்க வேண்டும்